ரெண்டு விநாயகர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வாழ்க்கை என்றொரு புத்தகம், அதன் பக்கங்கள் எத்தனை யார் அறிவார். இந்த அழகான தத்துவ வரிகளோடு இன்றைய சிந்திக்க சில நொடி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என நினைக்கிறேன். நம் வாழ்க்கையில் எத்தனையோ புத்தகங்களை வாசித்திருப்போம், ஆனால் வாழ்க்கை புத்தகத்தை யாராவது வாசித்ததுண்டா? ஆம், நமது வாழ்க்கையும் ஒரு புத்தகம் போன்றதுதான். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை புத்தகத்திற்கும் நாமே நூலாசிரியர்கள். அவற்றுக்கு வேறு யாரும் நூலாசிரியராகவோ பெயர் சூட்டவோ முடியாது. புத்தகமானது பல பக்கங்களை கொண்டிருப்பது போல், நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இன்ப துன்பங்களுடன் கலந்த பல சுவாரஸ்யமான வாழ்க்கை பக்கங்களை கொண்டதாக எழுதப்பட வேண்டும். புத்தகத்தின் பக்கங்கள் கிழிக்கப்பட்டால் தொடர்ந்து வாசிக்க முடியாமல் போய்விடும். வாழ்க்கை எனும் புத்தகமும் இன்ப துன்பங்களையும் வெற்றி தோல்விகளையும் பக்கங்களாக கொண்டவை. அவை நிச்சயம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். ஆகவே அவற்றை கிழித்து சுவாரஸ்யமான வாழ்க்கை பக்கங்களை இழந்து விடாதீர்கள். நமது வாழ்க்கை புத்தகத்துக்கும் வாழ்க்கை பக்கங்களுக்கும் நாமே பொறுப்புதாரிகள். ஒருபோதும் மற்றவர்களின் தலையீடு இருத்தல் கூடாது. வாழ்வில் ஒருமுறை தோற்றுவிட்டோம் என்பதற்காக தொடர்ந்தும் தோல்விகளே வாழ்க்கை என்று எண்ணி தளர்ந்துவிடக்கூடாது. வாழ்க்கை பயணத்தில் ஒரு பக்கம் கசப்பாக இருக்குமானால் நிச்சயம் மற்றைய பக்கம் இனிப்பாக இருக்கும். ஒருபோதும் நம்பிக்கையை தளரவிடக்கூடாது. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் நம்மை தூக்கிவிடும் ஏணிப்படிகள். வாழ்க்கையின் நிமிடங்கள் பொன்னானவை. கடந்த காலங்களும் கடந்துவிட்ட மணித்துளிகளும் மீண்டு வரப்போவதில்லை. நிகழ்காலமோ எதிர்காலம் பற்றிய கேள்விக்குறியுடன் முடிந்து விடுகிறது. இவ்விரண்டையும் வைத்து எதிர்காலத்தை செம்மையாக்கிக் கொள்பவனே வாழ்க்கையை வென்றவனாகிறான். வாழ்க்கை என்பது ஒரு வழிப்பாதை. திரும்பி பார்க்கலாம், ஆனால் திரும்பி போக முடியாது. அதனால் கடந்து செல்லும் ஒவ்வொரு மணித்துளியிலும் மகிழ்ச்சியை நிரப்பிக்கொண்டு செல்ல வேண்டும். எமது வாழ்க்கை பாதையில் பல பேரை சந்தித்திருப்போம், இன்னும் பல பேரை கடந்து சென்றிருப்போம். நிச்சயம் அவர்கள் நமக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்பித்துவிட்டுத்தான் கடந்து சென்றிருப்பார்கள். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு மற்றவர்களால் பேசப்படக்கூடிய சரித்திரமாக சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும். பிரச்சனை என்பது தொலைநோக்கி போன்றுதான். நாம் பார்க்கும் பார்வையில்தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதை பெரிதாக நினைத்தால் பெரிதாகத்தான் தோன்றும். சிறியதாக நினைத்தால் பிரச்சனை என்பது ஒரு பொருட்டாகவே தெரியாது. வாழ்க்கை என்பது அனைவருக்கும் சந்தோஷமாக அமைதியாக அமைவதில்லை. வாழ்க்கை மேடு பள்ளங்கள் நிறைந்தது. வாழ்க்கையை புரிந்து கொள்வோமாக இருந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் எளிதாக சமாளித்து விடலாம். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே. இந்த வாழ்க்கை பயணம் நம் உறவுகள் எல்லோருக்கும் சிறப்பாக அமைய வேண்டும் என மீண்டும் மீண்டும் வாழ்த்தி விடை பெறும் நான், என்றும் உங்கள் அன்பின் ஷர்மிளா.